கவி சந்திராவின் ஆடியோ நாவல்களை கேட்க விரும்பினால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. கனவு 27. நீருவால் அலைபேசி மூலம் ஒலித்த சஞ்சயின் குரல் செவியின் வழியாக இதயத்தில் நுழைந்து மூளைக்கு உரைத்த செய்தியை நம்பவும் முடியவில்லை, நம்பாமலும் இருக்க முடியவில்லை. அதற்குள் பால்கனி கதவை திறந்து கொண்டு வந்து அவள் எதிரில் அமர்ந்து இருந்தவனை கண்களில் வலியோடு நிமிர்ந்து பார்த்தவள், ஏன் என்னை இப்படி ஏமாத்தின, நான் உனக்கு என்ன தவறு செஞ்சேன் என்றால், நீ எந்த தப்பும் செய்யல அம்மோ என்று தொடங்கியவனை தடுத்து நிறுத்தியவள் நேத்ரா என்றால் அழுத்தமான குரலில். அதிலேயே அவளின் ஒதுக்கம் புரிய ஒரு நெடிய மூச்சை இழுத்துவிட்டவன் தன் தரப்பை சொல்லத் தொடங்கினான். நீருவை சஞ்சய் பாண்டிச்சேரியில் அவள் பள்ளியில் படித்து கொண்டிருக்கும் போதுதான் பார்த்தான். ராமும் அவனும் அங்குதான் கல்லூரியில் படித்தார்கள். அப்போது ஆரவமுதன் வட மாநிலத்திற்கு பணி மாற்றம் அடைந்து சென்றிருந்தார். அதனால் ராம் அங்கு தன் தாத்தா வீட்டில் தங்கி படித்து கொண்டிருந்தான். பார்த்தவுடன் சஞ்சயின் இதயத்தில் ஆழ பதிந்து விட்டவளை அவளின் வயதையும் படிப்பையும் முன்னிறுத்தி தள்ளி நின்று காத்திருக்க தொடங்கினான். அவனின் காத்திருப்பை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவது போல 12ஆம் வகுப்பில் பள்ளியில் முதல் மதிப்பெண் எடுத்து தேறினாள் நீரோ. அவளை வாழ்த்த சந்தோஷமாக கிளம்பியவனுக்கு எதிர்பாராமல் கேட்க நேர்ந்த அண்ணன் தங்கையின் பேச்சின் மூலம் இருவரின் போலீஸ் மேல் உள்ள வெறுப்பும் தெரிய வந்தது. இது சஞ்சய்க்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. காரணம், அவன் அப்போதே ஐபிஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்று பயிற்சிக்கு செல்லும் ஏற்பாடுகளில் இறங்கியிருந்தான். அவனின் பல வருட கனவை நினைவாக்கும் முயற்சியில் இருந்தவனுக்கு மொத்த உலகமும் இருண்டது போல் ஆனது. அடுத்து என்ன என்று கூட சிந்திக்க முடியாத நிலையில், சர்வமும் ஸ்தம்பித்த நிலையில் இருந்தவனால் எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியவில்லை. நீருவா கனவா என்று முடிவெடுக்கும் ஒரு நிலை வருமென அவன் ஒரு நாளும் சிந்தித்ததில்லை. இதற்காக அதையோ அதற்காக இதையோ விடும் நிலையை எல்லாம் எப்போதோ கடந்திருந்தவனுக்கு இந்த சூழ்நிலையை எப்படி கையாள்வது என கூட புரியவில்லை. மனம் முழுவதும் நிரம்பி ஆட்சி செய்பவளா, இல்லை பல வருட கனவின் உழைப்பின் பலனாக முதல் முறையே நல்ல மதிப்பெண்ணோடு தேர்வாகியிருந்த லட்சியமா, நினைத்த ஒன்றா என்ற முடிவுக்கு வர முடியாமல் தவித்தவனுக்கு ஒரு விஷயம் தெளிவாகியது. இரண்டையும் விட முடியாமல் தவிக்க முக்கிய காரணம் இரண்டுமே தன் மனதில் ஆழ பதிந்து போய் இருப்பதால்தான் என்பதால், அதே நிலையில் அவள் இருந்தாலும் இப்படித்தானே இரண்டும் வேண்டும் என்ற முடிவுக்கு வருவாள் என தோன்றிய எண்ணமே அவனை தன் அடையாளத்தை மறைத்து நீருவோடு பழகும் முடிவுக்கு வர வைத்தது. என்னோடு பழகி என்னை பிடித்து போய் விரும்ப தொடங்கிய பிறகு என் வேலை அவளுக்கு ஒரு பிரச்சனையாக கூட தோன்றாமல் போகலாம். அதுவே முதலிலேயே என் வேலையை சொல்லி அறிமுகம் செய்து கொள்ளும் போது அவள் தன்னோடு பழகாமல் போகவும் வாய்ப்புள்ளது என்று சரியாக கணித்தவன் தன் அடையாளத்தை வெளிப்படுத்தி கொள்ளாமல் நீருவோடு பழகும் யோசனைக்கு வந்தான். அதன்படி அவளின் முன் தன் அடையாளத்தை மறைத்து கொண்டு நட்பை வளர்த்து கொண்டவன் ஒரு கட்டத்தில் தன் மனதை திறக்க அவளிடமோ அதற்கு பதிலில்லாமல் போனது. அப்போதும் அவளின் அன்றைய நிலையை உணர்ந்து அமைதியே காத்தவன் அவளை எந்த வகையிலும் தொந்தரவு செய்யவே இல்லை. அனைத்தையும் பொறுமையாக கேட்டவள் என்னை இப்படியெல்லாம் ஏமாத்திருக்க இல்லை என கண்களில் வழியோடு கேட்க, நான் உன்னை ஏமாத்த நினைக்கலாம் நீரு அம்மு என்று தொடங்கி அவளுக்கு அது பிடிக்கவில்லை என்பதால் நீரு என்று முடித்தான். அப்போ நீ பண்ணினதுக்கு பேரென்ன என்றவளை ஆழமாக பார்த்தவன், என் காதலை காப்பாத்திக்க போராடினேன்னு வேணும்னா சொல்லலாம் என்றான். எங்க உன் மனசை தொட்டு சொல்லு, நான் உன்னை பிடிக்கலன்னு சொல்லியிருந்தா நீ அதை ஏத்துக்கிட்டு இருப்பியா எனவும், எங்க நீ உன் மனசை தொட்டு சொல்லு, நான் உன்னை தொந்தரவு செய்து இருப்பேன்னு என்று எதிர்கேள்வி கேட்டவனுக்கு ஆமாம் என்று பதிலளிக்க அவளால் முடியவில்லை. இத்தனை வருட பழக்கத்தில் ஒரே ஒரு முறை அவன் கூட கண்ணியம் தவறியதோ எல்லை மீறியதோ இல்லையே, அமைதியாக தலை குனிந்து இருந்தவள் கட்டாயப்படுத்தாதவன் தான் இப்படி கட்டாயப்படுத்தி கல்யாணம் செஞ்சியா என்றாள். அதுக்கு காரணம் நான் இல்லை, நீ. உன் பதிலுக்காக எத்தனை காலம் வேணுமானாலும் காத்திருக்க நான் தயாராகத்தான் இருந்தேன். நீ என்னை நேரில் பார்க்காத வரை, எப்போ நீ அன்னைக்கு ஷாப்பிங் மாலில் என்னை அப்படி பார்த்தியோ அப்போவே ஏதாவது அதிரடியாக செய்யணும்னு யோசிச்சுட்டு தான் இருந்தேன். ஆனால் அதுக்கான அவசியமே இல்லாத அளவு எல்லாம் தானாக அமைஞ்சது, நான் அதை வீணாக்காமல் பயன்படுத்திக்கிட்டேன் என்று விளக்கமளித்தான். சஞ்சய் சொல்ல சொல்ல ஒவ்வொன்றையும் மனதிற்குள் ஓட்டி பார்த்தவளுக்கு
அனைத்தும் புரிய தொடங்கியது. நிஜமாகவே சஞ்சய் சொல்வது போல அவன் தன்னை ஒரு போலீஸாக நெருங்கியிருந்தால் திரும்பி கூட பார்த்திருக்க மாட்டாள்தான். என்னை பற்றி என்னை விட துல்லியமாக தெரிந்து வைத்து இருக்கிறான் என்று எண்ணியவள் அமைதியாகிவிட்டாள். அவளின் வாயில் இருந்து உதிரப்போகும் வார்த்தைக்காக காத்திருந்தவன். அவள் எதுவும் பேசாமல் போகவும் நீரோ என்று மெல்லிய குரலில் அழைத்தான். தலையை உயர்த்தி பார்த்தவள், அப்போதிலிருந்தே உனக்கு என்னை பற்றி எல்லாமே தெரியும் இல்லை என்றதற்கு ஆமோதிப்பாக தலையசைத்தான். ஒரு முறை கூட நேரில் வரணும்னு உனக்கு தோணலையா என்று எதையோ மனதில் வைத்து நீரு கேட்க, நான் வந்தேன் அம்மோ என்றிருந்தான். எப்போ என்று நம்ப முடியாமல் கேட்டவளுக்கு தன் எண்ணம் சரிதானா என அறிந்து கொள்ளும் பரபரப்பு இருந்தது. உங்க அண்ணன் செய்தி கேட்டு ஓடி வந்தேன் என்றவன் இடைவெளி விடவும், தான் மனதில் நினைத்த அதே நிகழ்வை அவன் கூறியதை விடவும் வந்தானா என்ற அதிரவே அவளுக்கு பெரிதாக இருந்தது. அவளின் கேள்வியை கண்களில் இருந்தே தெரிந்து கொண்டவன், அப்போதான் நான் ஆந்திராவில் ஜாயின் செஞ்சிருந்த டைம். விஷயம் கேள்விப்பட்டு இரவோடு இரவாக ஓடி வந்தேன். இறுதி ஊர்வலத்திலும் கலந்துக்கிட்டேன். மறுநாள் உன்கிட்ட வந்து பேச நினச்சி இருந்தேன். ஆனால் நீ நைட்டே ஊற விட்டு கிளம்பின. அதை தடுக்க முயற்சி செஞ்ச வாட்ச்மேன் மனைவி கிட்ட என்ன சொன்னேன்னு நினைவு இருக்கா என்று நீருவின் முகம் பார்த்தான். ஆம் என தலையசைத்தவளுக்கு போலீஸ் மேல் உள்ள அவநம்பிக்கையும் கோபமும் வெறுப்பும் அப்போது வார்த்தையாக வெளிப்பட்டு இருந்தது. அதை எண்ணியவள், அப்போ நீ அங்கதான் இருந்தியா என்றால் ஒரு அதிர்வோடு, வேற எங்க போவேன், அதுவும் உன்னை அந்த நிலையில அங்க விட்டுட்டு என்று எதிர்கேள்வி கேட்டான். பின் எப்படி அவளுக்கு நிழலாக மாறி பார்த்து கொண்டான் என்பதை விளக்கியவனின் வார்த்தைகளை கேட்டவள் மலைத்து போய் அமர்ந்திருந்தாள். நீருவுக்கு உள்ளுக்குள் பல யோசனைகள் முட்டி மோதி கொண்டிருக்க, அம்மோ என தொடங்கி ஏதோ பேச முயன்றவனை முறைத்தவள் நேத்ரா என்று திருத்தினாள். அதில் சில நொடிகள் அமைதியானவன், உன்கிட்ட ஒன்று கேட்கலாமா எனவும் என்ன என்பது போல பார்த்தாள். உனக்கு என் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லையா? இத்தனை நாள் என்னோட இருந்ததில் நான் எந்த வகையிலும் உன்னை பாதிக்கவே இல்லையா? அப்படி எப்படி சட்டுன்னு உன்னால என்னை சந்தேகப்பட முடிஞ்சது? அவ்வளவு மோசமானவனா நான்? இல்லை என் வேலை இன்னும் என்ன நம்ப விடாமல் செய்யுதா என கேட்டவனின் வார்த்தைகளில் அவ்வளவு வலி இருந்தது. இதற்கு என்ன பதில் சொல்வது என தெரியாமல் அமைதி காத்தவளுக்கு அப்போது தன் நடவடிக்கைகளுக்கு தோன்றாத வருத்தம் எல்லாம் இப்போது தோன்றியது. அன்று அவளின் அதீத செயலுக்கான காரணம் கூட இவன் மேல் கொண்ட நம்பிக்கை பொய்த்து போகக்கூடாது என்றுதான் என்பதை எப்படி இன்று அதுவும் இப்படி ஒரு சூழலில் அவனிடம் விளக்குவாள்? ஒரு போலீஸ்காரனாக இவனை பார்த்த நாளில் இருந்து வெறுத்தவளுக்கே தெரியவில்லை சஞ்சய் எப்போது அவள் மனதில் நுழைந்தான் என்பது. எல்லோரும் சொல்வது போல மஞ்சள் கயிறுதான் இங்கு வேலை செய்ததோ இல்லை. கூடவே இருந்து அவனின் நேர்மையையும் துணிந்த செயல்பாட்டையும் பார்த்ததனால் மனதில் பதிந்திருந்த வெறுப்பு காணாமல் போனதா? இப்போதும் இதற்கு நீருவிடம் கூட விடையில்லை. ஆனால் அன்று ராமை பற்றிய செய்தி காதில் விழுந்த நொடி அவனை எண்ணி மனம் வருந்திய அதே நேரம் எங்கே இவன் பொய்த்து போனானோ என்றும் தான் அவளின் மனம் பயந்து பதறியது. அப்படி இருக்கக்கூடாது என்ற பதட்டத்தில்தான் அப்படி நடந்து கொண்டதும். ஆனால் அதை இப்போது சொன்னால் கூட சஞ்சய் நம்புவது சந்தேகம்தான். அவன் இல்லாத போது வீட்டில் அவள் தேடியது கூட அவன் அப்படி இல்லை என்று நிரூபிக்கும் வகையில் ஏதாவது ஆதாரம் கிடைத்து விடாதா, அதன் மூலம் தன் தவிப்பு குறையாதா என்ற எண்ணத்தில்தான். தன் கேள்விக்கு எந்த பதிலும் சொல்லாமல் ஆழ்ந்த யோசனையோடு அமர்ந்திருப்பவளை கண்டவன், ஓகே லேவிட், உனக்கு விருப்பம் இல்லைனா சொல்ல வேண்டாம், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, தூங்கு, நாளைக்கு ஊருக்கு போகணும் எனவும் அவனை கேள்வியாக பார்த்தவள், எங்க என்றால், என் சொந்த ஊருக்கு, அப்பா உன்னை பார்க்க ஆசைப்படுறார் என்றதும் அதிர்வோடு பார்த்து, உனக்கு அப்பா இருக்காரா என்றவளை வருத்தமான முகத்தோடு பார்த்தவன் ஆம் என்பது போல தலையசைத்தான். நீ இதுவரை சொல்லவே இல்லை என்று அடுத்த குற்றச்சாட்டுக்கு தயாரானவளை கண்டு, நீ கேட்கவே இல்லையே அம்மோ, எப்போதாவது என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உனக்கு தோணுச்சா? நான் யாரு என்னன்னு யோசிச்சாவது இருப்பியா? உனக்கு பிடிக்காதவனாவே இருந்துட்டு போறேன். ஆனா கல்யாணம்னு ஒன்று ஆன பிறகு தன் கணவனை பற்றி எல்லாம் தெரிந்து கொள்ளும் ஆர்வம் ஏன் மற்ற பொண்ணுங்களை போல உனக்கு வரவே இல்லை? என்னை கணவனாக பார்த்தாதானே வரதுக்கு? நீ தான் மனுஷனாக கூட பார்க்கலையே, உன்னை பொறுத்தவரை நான் ஒரு ராட்சசன் அப்படிதானே? எனக்கும் மனசு இருக்கு அம்மோ. அது ஒவ்வொரு முறையும் நீ என்னை இன்னமும் நம்பாமல் நடக்கும்போது எப்படி வலிக்கும் தெரியுமா? கல்யாணம் முடிஞ்ச நாளாக நீ என்னை பற்றி கேப்பியான்னு எத்தனையோ முறை எதிர்பார்த்து ஏமாந்து இருக்கேன்.
அவ்வளவு வெறுப்பா என் மேல? அதிலும் ராம் காணாமல் போனது தெரிஞ்சபோது யார் என்னன்னு எந்த முழு விவரமும் தெரியாத போதும் என்னையே குற்றவாளியாக்கி நிறுத்தினியே, அப்பவே உடஞ்சு போயிட்டேன். அவ்வளவு மோசமானவனா உன் மனசில் பதிஞ்சு இருக்கேன் அடி. நிஜத்தில் உன் ராமா அவனே இருந்து இருந்தாலும் நீயும் அவனை விரும்பி இருந்தா அந்த உண்மை எனக்கு தெரிய வந்த அடுத்த நொடி விட்டு கொடுத்து விலகிதாண்டி இருப்பேன். என்ன போய் எப்படிடி அப்படி யோசிச்ச என்றவனின் வழி மிகுந்த வார்த்தைகள் நீருவை பேச்சின்றி திகைக்க செய்திருந்தது. சிறு இடைவெளி எடுத்து தன்னை சமன்படுத்தி கொண்டவன், அப்பா கிட்ட மதன் கேஸ் முடிஞ்சதுமே கூட்டிட்டு போக நினைச்சேன், ஆனா அதுக்குள்ள என்று நிறுத்த அவன் சொல்ல வந்தது என்னவென்று புரிய அமைதியானால், சரி தூங்கு என்று விட்டு எழுந்து போனவனை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தாலே தவிர ஆறுதலோ தேறுதலோ சொல்ல முயலவில்லை நீரு. பின்ன என்னவென்று சொல்லுவாள், என்னைப் போலவே உனக்கும் யாரும் இல்லை என்று சொல்ல நினைத்திருந்தேன் என்றா சொல்ல முடியும்? அது இன்னும் அவனுக்கு வலியை அல்லவா கொடுக்கும். சஞ்சய் சென்ற திசையையே பார்த்து கொண்டு படுத்திருந்தவள் அப்படியே உறங்கி போனாள். மறுநாள் காலை சஞ்சய் நீருவோடு தன் ஊரை நோக்கி பயணித்து கொண்டிருந்தான். வழியெங்கும் அமைதியே ஆட்சி செய்ய சாலையிலேயே கவனத்தை பதித்திருந்தவனை அவ்வப்போது திரும்பி பார்த்து கொண்டிருந்தாள் நீரு. தினம் தினம் சஞ்சய் மேல் கோபம் கொள்ளும்போது தெரியாத உணர்வு இன்று ஒரு நாள் அவனின் அமைதியில் அவளை துவள செய்வதாக இருந்தது. காரில் ஏறியதிலிருந்து அவளை அறியாமலே நீருவின் மேல் கவனத்தை செலுத்தி கொண்டிருந்தவனுக்கு அவளின் மனநிலை நன்கு புரிவதாக இருக்க மெல்ல திரும்பி அவளை பார்த்தான். அவளோ வருத்தத்தோடு தலை குனிந்து அமர்ந்திருந்தாள். சில நொடிக்குள்ளான அந்த பார்வையை உணர்ந்து கொண்டவள் ஒரு எதிர்பார்ப்போடு திரும்பி சஞ்சயை பார்க்க அவனோ சாலையில்தான் கவனத்தை பதித்திருந்தான். ஏமாற்றத்தோடு திரும்பி கொண்டவளுக்கு மேலும் 2-3 முறை இதே போல நடக்கவும் ஒவ்வொரு முறையும் திரும்பி பார்க்கும் போதெல்லாம் ஏமாற்றமே பதிலாக கிடைத்தது. இதில் அகமும் முகமும் சோர்ந்து போக பார்வையை திருப்பி கொண்டவளை திரும்பி பார்த்தவன் அவளின் வலது கையை தன் இடது கையால் பற்ற அதை நம்ப முடியாத விழிவிரிப்போடு திரும்பி பார்த்தாள் நீரு. அவளின் பார்வையை உணர்ந்து இருந்தாலும் துளியும் அதை கண்டு கொள்ளாமல் நீருவின் கையோடு சேர்த்து கியர் ஸ்டிக்கில் வைத்து அப்படியே பிடித்தவாறே வண்டியை ஓட்டத் தொடங்கி இருந்தான். 1000 வார்த்தைகள் கொடுக்காத ஆறுதலை அந்த ஒற்றை இறுக்கமான பிடி கொடுக்க அப்படியே இருக்கையில் சாய்ந்து கண்மூடி கொண்டாள் நீரு. அவளின் மனது நன்கு புரிந்த போதும் சஞ்சய் இப்போது இருக்கும் மனநிலையில் எதையும் பேச தயாராக இல்லை. நீரு உறங்கவில்லை என்பது அவனுக்கும் தெரிந்து இருந்தாலும் அவளின் இந்த மனநிலையை கலைக்க விரும்பாமல் அவளை பற்றி இருந்த கரத்தை விளக்காமலே காரை செலுத்தி கொண்டிருந்தான் சஞ்சய். வெகு நேரத்திற்கு பிறகு ஊரை நெருங்கியவன் அவளை திரும்பி பார்க்க அப்போதும் அப்படியே தான் கண்மூடி கிடந்தாள் நீரு. நீரு வீடு வரப்போகுது, எழுந்துக்கோ என்றவனின் குரலில் கண் திறந்து பார்த்தவள் அப்போதே சுற்றுப்புறத்தை கவனித்தாள். சுற்றிலும் வயல்வெளிகளும் தோப்புமாக இருக்க இடையில் இருந்த மண்பாதையின் வழியே பயணித்து கொண்டிருந்தது கார். அந்த இயற்கை அழகு நீருவின் மனதிற்கு ஆறுதலாக அமைய ஒரு ரசனையான புன்னகையோடு ரசித்து கொண்டிருந்தாள். அப்போது காரை நிறுத்தியவன் இறங்கு என்று விட்டு தன் பக்க கதவை திறந்து இறங்க இவளும் இறங்கினாள். அங்கு அழகிய கிராமத்து கலைநயத்தோடான வீடு கம்பீரமாக நிற்பதை ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருந்தவளை அழைத்து கொண்டு உள்ளே சென்றான் சஞ்சய். உள்ளே நுழைவதற்கு முன் வலது காலை எடுத்து வைத்து வருமாறு கூறியவனை கண்டு புருவம் உயர்த்தியவள் அதை அப்படியே செய்யவும் தவறவில்லை. இருவரும் உள்ளே நுழையவும் இவர்களுக்காகவே காத்திருந்தது போல் எதிரில் தன் சர்க்கர நாற்காலியில் அமர்ந்திருந்தார் சஞ்சயின் தந்தை. இரு கரம் உயர்த்தி அன்போடு இருவரையும் வரவேற்பது போன்று புன்னகையோடு தலையசைத்தவரை பார்த்து மெல்ல புன்னகைத்தவளுக்கு அப்போதே அவரின் முக அடையாளம் தெரிய சபா மாமா என அதிர்வோடு இதழ் அசைத்தாள். ஆமாடா வாடா கண்ணா என்று கண்ணீர் வழிய தழுதழுப்பான குரலில் அழைத்தவரை நோக்கி பாய்ந்து ஓடியவளின் கால்கள் அடுத்த 4 அடியில் சடன் பிரேக் போட்டது போல அப்படியே நின்றது. அந்த ஓரிரு நொடிகளுக்குள் அவரின் பாசமான அழைப்பும் சிறு வயதில் தன்னை அன்பாக கவனித்து கொண்டதுமே மனமெங்கும் பொங்கி பெருக அவரை நோக்கி ஓடியவளுக்கு தாங்கள் இந்த ஊரை விட்டு அந்த இருள் பிரியாத நேரத்தில் அழுது கொண்டே சென்றது நினைவு வந்து அவளின் ஓட்டத்தை தடை செய்தது. சஞ்சயின் தந்தையை பார்க்க வந்திருக்கும் இடத்தில் இவர் இருக்கிறார் என்றால் இவர் அவனின் தந்தையா? அப்போது சஞ்சய்தான் கிருஷ்ணாவா என மனதிற்குள் கேள்விகள் தலை தூக்க தொடங்கியதில் தனக்கு பின்னால் நின்றிருந்தவனை உயிரையும் கேள்வியையும் கண்களில் தேக்கி
திரும்பி பார்த்தவளுக்கு அவனின் கலக்கமான பார்வையே போதிய பதிலை சொல்லிவிட மீண்டும் ஒரு அதிர்வை தாங்க முடியாமல் தடுமாறி கீழே சரிந்தாள்.